Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brand. Admissions open, apply online. Industry la vandu vera mari vishayangal parayittirukom. Avaru vandu niraiya sambalam kekkranga. Attitude problem niraiya irukku. Ana enga kuda work panna avangalukku mattum dhaan theriyum. Na eppadi avaru kuda nikkumgiradhu. Code la pathinga romba soft ana romba nallavana ana oru paiyan. Ana end la mattum dhaan avan vandu evlovu devil nu theriyum. Really always wanted to powerful characters. So appadi dhaan anjadhal vandu land aanum. A cat and mouse game and this it's between two characters. सउत् इंडिया की रोम निकॉज सीम नेक्स्ट लेवल कूटेपा शर सार वर्क पड़ो मणि सार वर्क पड़ो अब विजय सार मारे पड़ो अजी सार मारे पड़ो अंजाद सीरी को सीरी तिर तिर तुर सीरी और असरा मेरी नहीं इन कैमरा नहीं इन बेस्टा पड़ेंगे अब पार्बद ओके फैन वा बी फ्रांक ना रेकग्नेशन कम तमिलना सो तमिल मकल वो एल पड़ों को पड़म पड़े इन रीसन इवर लेडी सूपर स्टार लाइफ लव कैवी सार वो गुरु फर्स्ट पड़े पड़म पातीटोम भयं पर्फमेंस और रे मूँ वर्षम एक पड़म कमीट पड़ा वेट पड़े और ना टीम अमेर मिलियन सारो अवल पड़म पाटेटे ना अड़ती अंतम सर पड़ रोम पिछड़ी नेक्स्ट पड़म पड़े कुछ कंसिडर पड़ूंगा सो नेट्रिकन बनबू करेक्टा कूपटा सो रोम सतोषमा बिकॉज इट्स अ कैट एंड माउस गेम एंड दिस इट्स बिटवीन टू कैरेक्टर्स मी एंड नयनतारा अब पाती इवंक टेक्निकल क्रू विक्नेश इवन सर प्रोड्यूसर अब राडी राजशेखर कैमरा म्यूसिक वो गिरीश गोपाल कृष्णन दिलीप सुब्रायन मास्टर आडी अब जाबान और टीम सो करेक्टान कम बैक राइटान पड़ता मारे अब अब सारे वह सार और पेन ड्राइवल ब्लाइंडोड पड़ पाक पड़ पाता पड़ पाको विलन वो सटल वर इमोशन अंत विलन के नीटा पड़ा सर अदारे नानूँ वे आना वह पवर सीकवर वो एनहें पड़े नम्बर तमिल मकल तमिल कलचर अब कोरियन टीम अब नम्ब इत कद कल पड़ोब इंक कल वे मार विसान कलम सोवर आटिस्टू इम मैम से पर्फम पड़ा चरण अब मणिकंडन सर इवर एलोमेंटर राइटान चॉइस ना टीम अमजुद और ना आटिस्ट अमजुद पड़ो इव ना वह पड़े वो आलरे ब्लैंड पातें இந்த படத்துல இந்த சீன் நம்ம பண்ண முடியுமா அப்படினு யோசிச்சீங்களா அதுல இருக்க வா சீன் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு சவாலிங்கா இருக்கும் இந்த மாதிரி 퍼ஃபார்மன்ஸ் நம்மால பண்ண முடியுமானு யோசிச்சீங்களா நான் 퍼ஃபார்மன்ஸ் அதுல அவ்வளோ பெருசா ஒண்ணுமே இல்ல ரொம்ப சட்டலான டீசன்ட்டான 퍼ஃபார்மன்ஸ் அந்த படத்துல இருக்கு நான் இந்த டைம்ல இவ்ளோ வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கரெக்டர் பண்ணுமானு மட்டும் தான் நினைச்ச தவிர அப்படிப்பட்ட சவாலிங்கான ஒண்ணுமே அவர் பண்ணல டு பீ ஃபிராங்க் ஆனா எனக்கு வந்து சரி என்னோட கேரக்டர் ஜேம்ஸிங்கிற கேரக்டர் நான் எந்த அளவுக்கு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் ஃபஸ்ட்டு இருந்த பயம் என்னன்னா அது வந்து ஒரு மாதிரி அவர்ஷன் மாதிரி வருமா பொண்களை கடத்துகிறாங்க இப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க ஸோ ஒரு பார்க்குற ஆளுங்களுக்கு ஒரு அவர்ஷன் மாதிரி வருமாங்கிற பயம் தான் இருந்தது படம் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து கொடுக்குற லவ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஓகே அது வந்து ஜேம்ஸ் தீனா அஜ்மல் இது தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஓகே இப்போ சூஸியான படம் தான் செலக்ட் பண்ணுறீங்க எப்படி கதை கேட்குற ஏன் இது மாதிரிலாம் கதை கேட்குறீங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வச்சுருக்கீங்க ஆரம்பத்தில் என்னோடய கரியர் ஆரம்பத்தில் கதைகள் நான் மட்டும்தான் கேட்டிருந்தோம் ஸோ நான் தான் ஃபுல் டிசிஷன் எடுத்தோம் அப்படி தான் எனக்கு அஞ்சாதே கோ திரு திரு துரு துரு அப்படிப்பட்ட படங்கள் வரிசையாக வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் நிறைய மேனேஜர் அது இதுன்னு ஆளுங்கள்லாம் உள்ளே வந்து அவங்க வந்து வேற ரூட்டு கொண்டு போயிட்டாங்க அதோட என்னோட எனக்கு எனக்கே தெரிஞ்சிடுச்சு நம்ம வந்து கரெக்டாக பண்ணல ஆனால் சம்பளம் எல்லாம் நிறைய கிடைச்சாங்க ஆனால் எனக்கு சம்பளம் எல்லாம் பெருசாக
ஒன்றுமே இல்லை. நான் வந்து லாயலாக இருக்கணும், என்னை பார்க்குற ஆடியன்ஸுக்கு நான் லாயலாக இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டர்ஸ் நான் பண்ணணும், அப்போ தான் என்னால் நிற்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் பிகாஸ் சி ஐ இப்போ வந்து எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் வெயிட் ஃபார் பீப்புள் டு கம் அண்ட் அப்ரோச் மீ. ஸோ இப்போ நானே ஒரு டீமை ரெடி பண்ணி நானே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி தான் என்னோடய பிளான். அது எந்த அளவுக்கு போகணும்னு தெரில. ஸோ இப்போது ஒரு நல்ல ரெண்டு மூணு செட் ஆஃப் டீமை ரெடி பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ப்ராப்பர் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மீட்டிங் பீப்புள் ஃபார் தேட். இப்போ அஞ்சாவது கோவெல்லாம் வந்து நாங்கள் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸாக பெர்ஃபார்மராக உங்களை பார்த்துருக்கோம். ஓகே, நிறையா டேரக்டர் நிறையா ஆடியன்ஸ் வந்து உங்களை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நாங்களே ஃபீல் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு படம் இது வில்லனா நம்ம பண்ணலாமா, நமக்கு செட் ஆகுமான்னு யோசிச்சிங்களா? இல்லை, நம்ம செட் ஆகுங்கிறது எனக்கு பிகாஸ் எதை கொடுத்தாலும் நான் என்னோட ஸ்டைலில் அதை வேறு மாதிரி பண்ணுவேன். இப்போது எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு படம் ஒரு ரொமான்டிக் படம், ரொம்ப சாஃப்டாக ஒரு கேரக்டர், அது எனக்கு அது பிடிக்காது. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க, டே என்னடா அது ஒரு மாதிரி பொண்ணு பின்னாடி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தே வில் ஜஸ்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ. ஸோ ஐ ரியலி ஆல்வேஸ் வாண்ட் டு பவர்ஃபுல் கேரக்டர்ஸ். ஸோ அப்படி தான் அஞ்சாவதில் வந்து லேண்ட் ஆகணும். அஞ்சாவதுக்கு அப்புறம் வந்து திரு திரு துரு துரு. ஸோ அது கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர், ரொம்ப காமெடியெலாம் நிறைய இருக்கும், ஒரு ஃபன் எலமெண்ட்ஸ் நிறைய இருக்கிற கேரக்டர். இங்கே ரொம்ப பிடிச்ச பண்ண ஒரு ரோல் அது. அதுக்கு பிறகு எனக்கு கோ வந்தது. கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ரொம்ப நல்லவனான ஒரு பையன், ஆனால் எண்டில் மட்டும்தான் அவன் வந்து எவ்வளவு டெவல்னு தெரியும். ஸோ அதையெல்லாம் மீறி இந்த கேரக்டர் இருக்கிற அந்த கொண்டு போகிற ஸ்டைல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்த உடனே வில்லன் இவன் தாங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனால் போக போக அவனோட சைக்கோத்தனங்கள், அவனோட அவன் பண்ணுற எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அது கரெக்டாக பண்ணலைனாலும் தப்பாயிடும். பிகாஸ் ஒரு கிராஃப் கீழே போனீங்கன்னா அது அண்டர்ப்ளே பண்ணால் நல்லா இருக்காது, ஒரு கிராஃப் மேலே போனாலும் நல்லா இருக்காது. அது அப்படியே அதுக்குள்ளே இருந்து போனால் தான் அந்த கரெக்டாக போய் மக்கள்கிட்ட போய் சேரும். இப்போது நயன்தாரா மேடம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர், அவங்கள வந்து நிறையா படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தில் த்ரூ அவுட் கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, அவங்களை நேரில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மர் பண்ணுறாங்க? மேம் எனக்கு நிறைய வாட்டி நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் எந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மர்னு உங்களை மாதிரி எனக்கும் தெரியும். ஸோ நான் இந்த படம் பண்ணுறதுக்கு இன்னொரு பெரிய ரீசன் அவர் தான். இப்போ அவர் லேடி சூப்பர் ஸ்டார், அவர் வந்து அவரோட கரியர் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹிட் கொடுத்துருக்கோம், எவ்வளோ சூப்பரான கேரக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கும்போது எனக்கு தெரியும். ஸோ வாட் எவர் ஐ டூ இட் வில் பி பவர்ஃபுல்ங்கிறது. அது 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 மட்டும் இல்லாமல் பிகாஸ் சி இட்ஸ் அ கிவ் அண்ட் டேக் பிட்வீன் டூ பீப்புள். அவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுத்துடும். அந்த எனர்ஜி வந்து நான் வந்து அவர்கிட்ட அப்படியே பிஹேவ் பண்ணாலே போதும். நாங்கள் அவர் துர்கா, நான் ஜேம்ஸ் சீனா அப்படின்ற மாதிரி. ஓகே, துர்கா இப்படி பிஹேவ் பண்ணால் ஜேம்ஸ் சீனா இப்படி தான் இருக்கும். ஜேம்ஸ் சீனாக்கு வந்து அந்த பொண்ணு பிளைண்ட், அந்த பொண்ணு எதை பண்ணாலும் இவனுக்கு கவலை இல்லை, ஆனால் அந்த பொண்ணை எப்படியாவது பிடிக்கணும், என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணோம், அதுதான் ஜேம்ஸ் சீனா. ஸோ இப்போது டைரக்டர் வந்து ரைட்டிங் பேடில் எழுதி வச்சிருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து மேபி சில விஷயங்கள் ஆட் ஆகும், அவரே வந்து மாற்றுவாங்க, அவரே வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீம் ஒர்க் நிறைய இருந்துச்சு இந்த படத்தில். சார், டேரக்டர் சார் பார்க்கும்போது ரொம்ப காம் கூலாக இருக்காரு. செட்டில் எப்படி இருந்தார், உங்ககிட்ட எப்படி வேலைலாம் வாங்கினார்? நாங்கள் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் ஒர்க் ஷாப் இருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு என்னோடய கேரக்டரை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய டேரக்டருக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், பிகாஸ் ஹீஸ் அ ரியலி குட் டெக்னீஷியன். ஸோ அவரை வந்து நான் வந்து டிசப்பாயிண்ட் பண்ண எனக்கு பிடிக்கல. ஸோ அவருக்கு பெஸ்ட் கொடுக்கணுங்கிறது தான் என் மைண்டில் வச்ச ஃபஸ்ட்டு விஷயம். சில இடங்களில் போனால் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது அந்த ஃபீட்பேக். இவர் வந்து ஒவ்வொரு மைன்யூட்டான விஷயங்களும் பாயிண்ட் பண்ணி அதை வந்து எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், எனக்கு இதுதான் வேணும், அது வந்து உங்களால் இது ஹி ஹாவ் கிவன் மீ இன் ஸ்பேஸ் ஆல்சோ, அது வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலாம், வி ஜஸ்ட் சேமியா அதை அப்படி பண்ணிக்காமீங்க அப்படிலாம் சொல்லி நிறைய எங்களுக்குள்ளே ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய நடந்துச்சு. ஸோ ஷூட்டிங் போகிற டைமில் வந்து எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. அது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப காம், குவாய்ட், கூல், அப்படி அப்படி அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி தான், ரொம்ப ஜென்டில்மேன். ஸோ அது வந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி ரொம்ப பேம்பர் பண்ணி நம்மளை என்ஹான்ஸ் பண்ணி நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணிருக்கிற ஒருத்தர் தான் நம்ம டைரக்டர். இல்லை ரொம்ப கால் காமா இருக்காரு, செட்லியும் அப்படிதான் ரொம்ப காமா இருந்தாரா? இல்லை செட்லியும் அப்படிதான், செட்லியும் அதை விட காமா இருக்கும். செட்லியா காம், குவைட், வெல் நோட்டட், ஆனால் வந்து அவர் வந்து கரெக்டான ரூட்டு போயிட்டே இருக்கும். அது அவங்களுக்கு என்ன தேவையோ, அவரோட டீமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ப்ரிப்பேராக இருந்தோம் நம்ம டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்.
ஸோ அவருக்கு என்ன தேவையோ அதை அவங்க கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆர்டிஸ்ட் அவங்க கரெக்டாக சூஸ் பண்ணனால எங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் கேப் வந்துச்சு பிகாஸ் ஆஃப் கொரோனா லாக்டவுன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தும் நாங்கள் வந்து நானே ஒரு 4-5 வாட்டி ஹேர் கட் கண்டினியூட்டி பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருந்தோம். வேறு எந்த படமும் நான் கம்மிட் பண்ணல, இதில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ அண்ட் ஃபார் மை என்டயர் டீம். ஸோ இந்த படம் வந்து தியேட்டருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பண்ணுது. இப்போ வந்து ஓடிடியில் வரதுனால உங்கள் மைண்ட் மனநிலை எப்படி இருக்கு? எங்கள் ரொம்ப சங்கடமாக இருக்குது டு பி ஃப்ரேங்க், பிகாஸ் இது வந்து தியேட்டருக்காகவே பண்ண படம், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய படம், டெக்னிக்கலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். இப்போ வந்து நிறைய ஆளுங்க வந்து அது மொபைல்லே பார்ப்பாங்க, அது அது நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் தியேட்டரில் இந்த ஃபுல் கும்பலோட வந்து விசில் அடித்து அவங்க என்ஜாய் பண்ணுறது அந்த ஒரு அது விடுங்க நீங்கள். ஆனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வீட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ணியாவது நீங்கள் படம் பாருங்கிறது தான் என்னோடய ரெக்வெஸ்ட். ஆனால் ஹோம் தியேட்டர் இப்போ ஃப்ளாட்டில் இருந்தால் ஹோம் தியேட்டர் வச்சு பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க கத்துவாங்க, ஏய் சவுண்ட் கம்மி பண்ணு அது இதுன்னு. ஸோ அப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கும்போது சங்கடமாக தான் இருக்குது. இன்னொரு ப்ளஸ்ஸான விஷயம், நம்ம படம் வந்து ஹாட் ஸ்டார் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு போய் கரெக்டாக போய் சேரும். இப்போது பார்த்தீங்கன்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரியெலாம் ரொம்ப அவரோட படங்கள்லாம் ஆர்டிட்டு ரிலீஸ் பண்ண படங்கள்லாம் அவ்வளோ போகலை. ஸோ தே ஹாவ் பாலிவுட் ஃபிலிம் லவ்வர்ஸ் வந்து சவுத் இண்டியன் மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம சர்பாட்டாவும் சரி, சூர்யா சாரோட படமும் சரி, அவங்க வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய ஆக்டர்ஸ், அதே மாதிரி ஃபிலிம் லவ்வர்ஸ் மூவி அவரெல்லாம் பார்த்துட்டு அப்ரிசியேஷன் பண்ணால் அந்த சப்ஜெக்டில் பார்க்குறாங்க. ஸோ நம்ம சவுத் இந்தியாவுக்கு இது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் வந்து சினிமாவை வந்து நெக்ஸ்ட் லெவல் கூப்பிட்டு போகிறாங்க. பீப்புள் ஆர் லுக்கிங் டுவர்ட்ஸ் சவுத் இண்டியன் சினிமா ரைட் நவ். சரி, அஜ்மலுக்கு என்ன மாதிரி ட்ரீம் ரோல் எதாவது இருக்கா? எனக்கு எல்லாமே ட்ரீம் தாங்க. எனக்கு வந்து சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணோம், மணி சார் கூட ஒர்க் பண்ணோம், அப்படி விஜய் சார் மாதிரி பண்ணோம், அஜித் சார் மாதிரி பண்ணோம். இப்படி ட்ரீமில் வாடுற ஆள் தான் நான். ஸோ அதுக்காக ஏதாவது ஒரு ரோல் பண்ணி, ஏதாவது ஒரு படம் பண்ணி, நான் தப்பான படங்கள் நிறைய பண்ணியிருக்கோம், இனிமேல் அதை பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் நெட்ரிக்கனுக்கு அப்புறம் நான் பண்ணுற ஒவ்வொரு படமும் கரெக்டான படங்கள் தான் இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அது எந்த அளவுக்கு அது நிறைவேறணும்னு தெரியாது, ஆனால் அது ஐ வில் புட் மை ஃபுல் ஹார்ட் டு மெயின்டைன் தட். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எஃபர்ட் போடுறது படத்துக்கு மேலே தான். ஐ ஆம் நாட் குட் இன் சோஷியல் மீடியா. நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவே இல்லை. இன்ஸ்டாலெல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து எட்டி பார்க்கக்கூட ஆரம்பித்தேன். எதுதோ யார் யாரோ எனக்காக எதோ பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இப்போ தான் வந்து நான் வந்து இன்ஸ்டா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு 70 followers எல்லாம் இருக்குது. ஆனால் நான் திரும்பி கூட 70,000 followers எல்லாம் இருக்குது. ஸோ நான் திரும்பி கூட பார்க்கல. ஆனால் இப்போ நான் ஆரம்பித்தேன், நான் வந்து ஒவ்வொரு போஸ்ட் போடும்போது தேங்க்ஸ் எல்லாம் சொல்லும்போது இது நீங்களா, இன்ஸ்டாலாம் கேட்குறாங்க இது நீங்களா, இது வரைக்கும் நீங்கள் இல்லையே அப்படிலாம் கேட்டே இருந்துக்கிறாங்க. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் எனக்கு வந்து மக்கள் கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஐ வாண்ட் டு பி க்ளோசர் வித் தம் பிகாஸ் தே ஆர் த ஒன் ஹூ மேக் மீ ஸ்டாண்ட். ஸ்டில் நவ் தே லவ் மீ. அஞ்சாதையும் சரி, கோவும் சரி, திரு திரு துருத்துறவும் சரி, அவர் இப்போவும் அதுதான் பேசுகிறாங்க. இது வரைக்கும் அதுதான் பேசுனாங்க, இப்போ வந்து நெட்ரிக்கன் பேச ஆரம்பிச்சிருக்கோம். வால பர்ஃபார்மன்ஸ், வி நீட் டு சி யூ இன் மோர் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அப்படி சொல்லும்போது அதுதான் எனக்கு இருக்கிற எனர்ஜி. உங்களை பார்க்கும்போது ஒரு உங்களுக்கு வந்து லவ் சப்ஜெக்ட் தான் ஷூட் ஆகுமா இந்த மாதிரி ஸ்டோரிலாம் நிறையா சொல்லியிருப்பாங்க, அதை மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? எனக்கு நிறைய லவ் சப்ஜெக்ட் தான் வந்துட்டே இருந்தது. ஆனால் எனக்கு அந்த ரொமான்ஸ் அந்த ஏரியாலாம் அது யாரை வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணி கொஞ்சம் அது என்ஹான்ஸ் பண்ணி ஒரு டாக் ஆஃப் த டவுன், அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. இப்போது அஞ்சாவது ரிலீஸ் டைம்லேயும் சரி, கோ ரிலீஸ் டைம்லேயும் சரி, தட் வாஸ் அ டாக் ஆஃப் த டவுன் என்னோட கேரக்டர். இப்போ நெட்ரிகன் ஜேம்ஸ் தீனா இஸ் அ டாக் ஆஃப் த டவுன். ஸோ அதுதான் எனக்கு வேணும், அந்த ஒரு இதுதான் எனக்கு வேணும். அஜ்மல்னாலே அந்த கோவம் அஞ்சாது என்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஐக்கானாகவே தெரியுது அது எப்பவுமே. ஆமாம். ஆனால் இதே ஆக்ஷன் நெகட்டிவாக பண்ணால் நம்மளுக்கு ஏற்றுப்பாங்களா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கா? சி, இப்போது நீங்கள் இந்த 3 கேரக்டர்ஸும் நெகட்டிவ் கேரக்டர்ஸ், ஆனால் இந்த 1 கேரக்டரில் இருக்கிற சாயல் கேரக்டரில் வரவே வரும். இப்போ இதில் இருக்கிற மாதிரியே ஒரு சீன் கூட அதில் இருக்க மாட்டோம். ஸோ இட் வில் பர்ஃபார்மன்ஸ் வில் பி என்டயர்லி டிஃப்ரெண்ட். நான் இதுக்கு சூஸ் பண்ணதே அதுதான், பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா அந்த கோபடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையன் எப்படிப்பட்ட கட்டணாங்கிறது கிளைமேக்ஸ் மட்டும் தெரியும். ஆனால் இதில் ஃபஸ்ட்லேயே எடுத்து விடுவாங்க இவன் தான் இல்லைங்கிறது. இவனோட ரூட், இவன் போகிற ஸ்டைல், இவனோட வேரியேஷன்ஸ், சைக்கோத்தனங்கள், இதுதான் இந்த படத்தோட ஹைலைட்டு. ஓகே, ஆனால் ஒரு ஸ்டைலிஷ் வில்லன் கிடைச்ச மாதிரியே உங்களுக்கு ஃபீல் படம் பார்த்தோன்னே. ஓகே, படத்தில் வந்து உங்களோட வந்து அந்த மணிகண்டன் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி அவங்கள பற்றி கொஞ்சம் 2-3 வார்த்தை.
மணிகண்டன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஆக்டிங். அவர் நிறைய படங்கள் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன் அவரை. ஸோ அவர் இந்த படத்தில் நான் பார்க்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், கரெக்டான ரியாக்ஷன்ஸ் எனக்கு கிடைக்கும், எங்களுக்குள்ள ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருந்துச்சு. வெரி வெரி ஸ்வீட் ஃபெல்லோ. ஸோ நல்லா இருந்துச்சு எங்களுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி. அப்புறம் சரண், சரண் வந்து ரொம்ப ஸ்வீட். அவன் வந்து அண்ணா 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 சொல்லி எப்பவுமே இருக்கும். எனக்கு அதாவது இப்போது மற்ற எல்லாரும் வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பேன் செட்டில், தே ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஒர்க் அண்ட் ஆல் தோஸ் ஏதாவது பேசணுன்னா அவன் தான் இருக்கும். ஸோ அவரும் அவரோட அப்பாவும் எப்போவுமே இருக்கும். ஸோ நான் வந்து அவனை வந்து டீஸ் பண்ணி இருக்கும், ஏன்னா இப்போ கூட அப்பா கூட தான் வர்றீங்க, அம்மா கொண்டு வரலையா அப்படி கேட்டே இருக்கும். ஸோ இட் வாஸ் நைஸ் வாக்கிங் வித் சரண் ஆல்சோ. படத்தில் ஒரு ப்ரொடியூசராக ஒரு டேரக்டர் இருக்காரு, அந்த டேரக்டரை பற்றி சொல்லுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது வந்தாரா, செட்டில் வந்தாரா, என்ன மாதிரி டிப்ஸ் கொடுத்தாரு? விக்னேஷ் சிவன் சார் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டே இருக்கும். இதில் என்ன இன்னொரு ப்ளஸ்ன்னா அது விக்னேஷ் சிவன் சார் ப்ரொடியூசராக தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டருக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் கொடுத்துட்டே இருப்பார். டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லிங்கிறதுனால அவருக்கு இது போது நான் இதை வச்சு நான் முடிச்சிடுறேங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை மேலும் நீங்கள் இன்னொரு கேமரா எடுத்துங்க, நீங்கள் இன்னும் அதுக்கு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுங்கன்னு சொல்லும்போது அது பார்க்கும்போது எனக்கு வந்து புள்ளெல்லாம் இருக்கு. ஓகே ஃபைன், வா இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தருக்கு இருந்திருக்குன்னா நம்ம வேறு மாதிரி போயிடலாம். அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டை பேம்பர் பண்ணுற ஸ்டைல், ஆர்டிஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுற ஸ்டைல். இப்போது மிலின் சார் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, அவங்க ஒரு கிளாஸ் பேட்டர்னில் தான் படம் பண்ணிருக்கோம். திடீர்னு இவர் வந்து உள்ள போது ஒரு மாசன் எலமெண்ட் சொல்லுவோம், அது ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணுவேன், அது மிலின் சாருக்கும் பிடிக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பு ரொம்ப படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச விக்னேஷ்வன் சார் ஃபுல் எஃபர்ட் போட்டு எங்கள் கூடவே இருந்திருக்காங்க, அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அமைஞ்சிருக்கு. சார் அஜ்மல் ஒரு ஹீரோ, ஹீரோவாக ஒரு வில்லனாக பார்த்துட்டோம், சினிமாவில் ஹீரோ தவிர வேறு ஏதாவது பண்ண உங்களுக்கு ஆசை இருக்கா? மியூசிக்கு இந்த மாதிரி பின்னாடி சிங்கிங் பண்ணோம், வேறு ஏதாவது ஒரு ஆசை? இல்லை எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும், நிறைய நல்ல படங்கள் பண்ணணும், குவாலிட்டியான படங்கள் கொடுக்கணுங்கிறது எனக்கு எனக்கு இருக்கிற பெரிய ஆசை. நான் டு பி ஃப்ரேங்க், எனக்கு ஒரு நல்ல ரெக்கக்னைசேஷன் கிடைச்ச இடம் தமிழ்நாடு தான். ஸோ தமிழ் மக்கள் தான் என்னை வந்து அப்படி என்னோடய எல்லா படங்களும் கொண்டாடி இருக்காங்க. ஸோ அவருக்காக தான் பண்ணோம், ஒரு படம் ஆரம்பிச்சு இங்கே தான் பண்ணோங்கிற மாதிரி எனக்கு ஆசை இருக்குது. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இங்கே தான் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை எனக்கு இருக்குது. ஓகே, ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நீங்கள் பண்ணுற மாதிரியா, இல்லை வந்து இன்னொரு ஹீரோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரியா, எப்படி இருக்குது? அது வந்து நல்ல படங்கள் யார் வந்தாலும் அதுக்கு ரீச் கொடுக்கணும். அது வந்து நாம் பண்ணுறதமான படங்கள் மட்டும் இல்லை, குட்டி குட்டி படங்களானாலும் சரி, எனக்கு வந்து கரெக்டான இன்வெஸ்டர்ஸ் இருந்து காசு இருந்தால் வந்து பெரிய படங்கள் பண்ணுறதுக்கும் நான் ரெடியாக தான் இருக்கேன். ஓகே, ப்ரொடக்ஷனில் வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும், நிறையா படம் வந்து எடுத்துகிட்டு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய ரீசன் என்னென்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிருந்தோம், டெக்னிக்கல் டீமை பற்றி நான் கவலைப்படலை. புது டீம் வந்தாலும் நான் ஓகே சொல்லி அவர் கையை கொடுத்து நான் போயிட்டே இருப்பேன். ஆனால் அதோடய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து ஷூட் போகும்போது தான் எனக்கு தெரியும். பிகாஸ் ஒன்று வந்து நாலேஜ் கம்மியாக இருக்கும், ஸோ அவங்க வந்து லைட்டிங் பேட்டர்னுக்கு டைம் எடுக்கும், இல்லாட்டி ஸ்கிரிப்ட் வந்து சொதப்பிட்டு இருக்கும், அது வந்து எப்படி கோஆர்டினேட் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஸ்கிரிப்டை மட்டும் நம்பி உள்ளே போனீங்கன்னா நம்ம வந்து ஜாமுங்கிறது, பிகாஸ் நான் வந்து அந்த டைமில் எனக்கு ஒன்றுமே தெரில. எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து நல்ல டீமை கிடச்சதுனால வந்து நான் வந்து அப்படியே போயிட்டே இருந்தாங்க, மிஷ்கின் சார், நந்தினி மேம், அப்புறம் ஜிவி ஃபிலிம்ஸில் படம் பண்ணாங்க, அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு சரி என்ன மாதிரி கஷ்டப்படுற நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க சினிமாக்குள்ளே வரணுங்கிற மாதிரி, அவங்களுக்கெல்லாம் டேட் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்களோட பேஷன், மேபி டிரெக்டர்ஸ்க்கு பேஷன் இருக்கும், அப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் சொதப்பிடுவாங்க, அவங்க வந்து கேட்குறது கொடுக்க மாட்டோம், அவங்க வந்து ஷூட் எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கும், அப்போ நம்ம டேட்ஸ் வீணாக போயிடும். நான் வந்து ஒரு டைமில் ஒரு படம் கம்மிட் பண்ணுறாள். ஸோ நான் நிறைய கற்றுக்கிட்டோம், ஒரு படம் நம்ம பண்ணுறதா இருந்தால் கரெக்டான டீம் கூட ஒர்க் பண்ணோம், இல்லாட்டி நம்மளே ஒரு டீமை உருவாக்கி பேஷனேட்டான ஆள் கூட ஒர்க் பண்ணோம். அதுதான் நான் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். சார் நீங்கள் பர்சனல் லைஃப்பும் சரி இந்த படத்துலேயும் சரி வெற்றி தோல்விகள் பார்த்துருப்பீங்க, அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? சரி, வெற்றி இருந்தால் தான் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், நம்மளுக்கு ஃபேமிலி இருக்கும், நம்மளுக்கு மக்கள் இருக்கும், அது அப்படி தான் இருக்கணும். பிகாஸ் வி ஷுட் நாட் பி ஃபெயிலியர், அது வந்து நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு இது நம்ம எப்போவுமே இருக்கணும். பிகாஸ் வி ஷுட் டூ குட் திங்ஸ் டு பீப்புள், வி ஷுட் ஹெல்ப் பீப்புள், வி ஷுட் பி குட் வித் த சொசைட்டி. அப்படி இருந்தால் தான் நம்மளுக்குன்னு ஒரு வேலைகள் வரும், நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது
ஒரு ஒரு ஜீரோ, பிகாஸ் இஃப் இஃப் யூ ஆர் அ ஜீரோ தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் வோர்த் இனஃப். நீங்கள் அது அதுக்காக உழைக்கலை. நீங்கள் நீங்கள் நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து வெற்றிக் படங்கள் கொடுங்க, இல்லாட்டி வாட் எவர் ஏரியா யூஆர் ஒர்க்கிங் இன், பி சின்சியர் டு தேட். ஸோ ஆட்டோமேட்டிக்லி எவ்ரி திங் வில் கம் டு யூ. டேக் யூர் டைம் பட் டூ இட் குட். அதான் நான் இப்போது ஃபாலோ பண்ணுற விஷயம். தோல்வியை எப்படி எடுத்துட்டீங்க? தோல்வியில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். தோல்வியில் வந்து நான் பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் அன் ஆக்டர் ரைட் நவ். நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் கூட போயிருக்காங்க, நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகி யாருமே பார்க்காம கூட போயிருக்காங்க, யாருமே தெரில அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கலாம். பிகாஸ் தே நோஸ் ஒன்லி அஞ்சாதே கோ. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க இந்த கோ மாதிரி ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்கீங்க, எங்கே போயிட்டாங்கங்கிறது. ஸோ எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு ஒன்று. அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம், நான் ஒரு டாக்டர், ஸோ ஒரு பிஜி படிக்க நான் வந்து வெளிநாட்டு போயிட்டேன், ஆனால் அதெல்லாம் முடிக்காமலே வந்துட்டேன். பிகாஸ் திங்கிங் ஒன்லி அபவுட் சினிமா, நிறைய படங்கள் பண்ணோம். அங்கே பிஜி படிக்க போகிற டைமில் வந்து நிறைய ஆளுங்க கூப்பிட்டு இருந்தாங்க, வாங்க இந்த படம் பண்ணுங்க அந்த படம் பண்ணுங்க சொன்னால் நிறைய படம் நல்ல படம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்த பிறகு திரும்பி வந்த பிறகு ஐ ஹேட் டன் டூ ஃபிலிம்ஸ், ஒரு கம்பேக் ஒரு ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ், இரவு காயிரம் கண்கள், தேவி டூ, இந்த ரெண்டு படம் பண்ணோம். அந்த ரெண்டு படங்களும் டீசெண்டாக போன படங்கள் தான், பெரிய டீம் அதுவும். ஸோ வந்து எனக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை. மாறன் சார் நல்ல டைரக்டர், அப்புறம் ஏஎல் விஜய் சார், அது ஸோ பிரபு தேவா சாருக்கு ஆப்போசிட்டில், அதுவும் நான் வில்லனாக தான் பண்ணணும்னா குட்டி, பிகாஸ் எனக்கு அது ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கும் மறுபடியும் ஓகே ஒரு இண்டஸ்ட்ரியில் வர்றதுக்கும் நான் இங்கே இருக்குங்கிறது காமிக்கிறதுக்காக பண்ண படம். அதுக்கு பிறகு எனக்கு நிறைய கால்ஸ் வந்துட்டு இருந்தாங்க, நான் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹீரோ ஓரியண்டடான மூணு சப்ஜெக்ட்ஸ் ரெடி பண்ணி ஸ்கிரிப்ட்ஸ்க்காக ஒர்க் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம். நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சரி, ஒரு உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு பெரிய படம் கொடுத்தாரு, கோபடன்னு ஒரு படம். இப்போ அந்த டேரக்டர் நம்மக்கிட்ட நம்ம கூட இல்லை, அதை நீங்கள் எந்தளவுக்கு ஃபீல் பண்ணீங்க, மிஸ் பண்ணீங்க? சி, எனக்கு என்னோடய லைஃப்லேயே என்னோடய பெரிய லவ்ஸ் கேவி சார் தான். எனக்கு அவர் வந்து ஒரு குரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு பெரிய ரீச் கொடுத்த ஒரு டைரக்டர் அவர். என்னோடய கரியர் ஆரம்பத்திலேயே அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்து, அவ்வளோ ஒரு ரீச் கொடுத்து, எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் கிடைச்சதுக்கே பெரிய ரீசன் கேவி சார் தான். அது வரைக்கும் நான் தமிழில் மட்டும்தான் என்ன வந்து அவங்களுக்கு தெரியும், ஆனால் அது வந்து கோபடம் வந்து தெலுங்கில் ரங்கங்கிற பேரில் பெரிய ஹிட். அது வந்து எனக்கு கொடுத்த ஒரு ஃபேன் பேஸ், எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ், இங்கே மட்டும் இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் சரி நிறைய கால்ஸ் எனக்கு வந்துட்டு இருந்தாங்க. பாலிவுட்லேருந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் கூப்பிட்டு பேசினாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து அந்த டைமில் நான் வந்து கரெக்டாக பயன்படுத்தலை, டு பி ஃப்ரங்க், ஐ ஹேவன்ட் யூஸ் இட் ப்ராப்பர்லி. அவரும் சொல்லுவாங்க, சார் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது படம் பிடிச்சதாக இருந்தால் அந்த டேரக்டர் நீங்கள் ஸ்ட்ரீட்டாக கூப்பிடுங்க, அவர்கிட்ட பேசுங்க, அவரை சொன்னது தான் நான் இந்த படத்தில் ஃபாலோ பண்ணோம். அப்படி தான் நான் வந்து மில்லியன் சார்கிட்ட பேசணும். அது அதனால தான் எனக்கு இந்த படம் கிடைச்சிருச்சு, பிகாஸ் அதர்வைஸ் ஹி வுட் ஹேவ் ஃபர்கோட்டன் மீ. ஓகே, மீ ஐ டோன்ட் நோ டில் வாட் எக்ஸ்டென்ட் தே வில் திங்க் அபவுட். அப்புறம் இண்டஸ்ட்ரியில் வந்து வேறு மாதிரி விஷயங்கள் பரவிட்டு இருக்கும். அவர் வந்து நிறைய சம்பளம் கேட்குறாங்க, ஆட்டிடியூட் ப்ராப்ளம் நிறைய இருக்குது, ஆனால் என் கூட ஒர்க் பண்ண அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நான் எப்படி யார் கூட நிற்குங்கிறது. இப்போ மில்லிங் சார் கேட்டால் என்ன பற்றி சொல்லுவாங்க, நந்தினி மேம் கிட்ட கேட்டால் என்ன பற்றி சொல்லுவாங்க, மிஷ்கின் சார பற்றி கேட்டால் என்ன பற்றி சொல்லுவாங்க. ஸோ நான் யார் கூட ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் நான் இந்த மாதிரி ஆளுங்கிறது. ஸோ இன்பிட்வீன் பாலிடிக்ஸ் பண்ணுற நிறைய ஆளுங்க இருக்கும், ஆனால் நம்ம வந்து வி ஷுட் பி நம்ம வந்து நம்மளாக தான் இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார், சூப்பரான படம் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப எதிர்பார்க்குறோம் உங்களை பற்றி. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏஷியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். அட்மிஷன்ஸ் ஓப்பன், அப்ளை ஆன்லைன். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.